வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஹோம் லைஃப் ஈஸ்வரியாலிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் greenkanada.com தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனீடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். அவசரகால சட்டத்தை செயல்படுத்தியதற்கான மத்திய அரசின் முடிவு சரியானது என பொது ஒழுங்கு அவசர ஆணையகம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. ஆட்டவாவின் ஃப்ரீடம் கன்வே எனப்படும் எதிர்ப்பு முற்றுகை போராட்டங்களை முடிவுக்கு கொண்டுவர ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கம் அவசரகால சட்டத்தை செயல்படுத்தியது. அவசரகால சட்டத்தை செயல்படுத்தியதற்கான மத்திய அரசின் முடிவு குறித்து கடந்த குளிர்காலத்தில் நடந்த ஒரு மாத தேசிய விசாரணையின் முடிவு அறிக்கை இன்று வெளியானது. அந்த அவசரகால சட்டத்தின் விசாரணை முடிவை ஆணையர் போல் போலே 2000 பக்கம் கொண்ட தனது விசாரணை அறிக்கையில் இன்று வெளியிட்டார். தொடர்ச்சியான காவல்துறை தோல்விகளும் அரசாங்கத்தின் அனைத்து மட்டங்களிலும் உழைக்கப்பட்ட தவறுகளும் அவசரகால சட்டம் செயல்படுத்த வேண்டிய தேவையை ஏற்படுத்தியதாக அவர் தனது அறிக்கையில் கூறினார். சில தவறுகள் சிறியதாக இருந்தாலும் மேலும் சில தவறுகளுடன் இணைகையில் அவை கட்டுப்பாட்டை மீறிய சூழ்நிலைக்கு காரணமாகின என ஆணையர் தனது அறிக்கையில் கூறினார். சட்டபூர்வமான எதிர்ப்பு சட்டவிரோதமாக மாறியபோது தேசிய அவசர நிலையில் உச்சக்கட்டத்தை அடைந்தது என ரோலிவ் இந்த அறிக்கையின் நிர்வாக சுருக்கத்தில் குறிப்பிட்டார். ஆட்டோவின் எதிர்ப்பு முற்றுகை போராட்டங்கள் பாதுகாப்பற்றவை குழப்பமானவை என இன்று வெளியான விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆட்டோவா நகரின் 3 வார போராட்டம் ஒரு அமைதியான கொண்டாட்டம் எனவும் அது பலவந்தமான ஆக்கிரமிப்பு அல்ல எனவும் அமைப்பாளர்கள் வாதிட்டு வந்தனர். ஆனால் இந்த ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அவசரகால சட்டத்தின் உபயோகம் குறித்த விசாரணை அறிக்கையில் இந்த வாதம் நிராகரிக்கப்பட்டது. இந்த போராட்டங்கள் சட்டபூர்வமானவை அமைதியானவை அல்லது கொண்டாட்டத்தை ஒத்தவை என்ற அமைப்பாளர்களின் விளக்கத்தை ஏற்கவில்லை என விசாரணை அதிகாரி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பல பங்கேற்பாளர்கள் அமைதியான போராட்டத்தை நடத்த விரும்பியதை அவர் ஒப்புக்கொண்டார். ஆட்டோவின் முற்றுகை போராட்ட எதிர்ப்பாளர்கள் குறித்த தனது சில கருத்துகளுக்கு இப்போது வருத்தம் தெரிவிப்பதாக பிரதமர் கூறினார். முற்றுகை போராட்டத்தின் உறுப்பினர்களை சிறிய சிறுபான்மை மக்கள் என விமர்சித்ததற்கு வருந்துவதாக ஜஸ்டின் ட்ரூடோ என்று தெரிவித்தார். ட்ரூடோவின் இந்த விமர்சனம் எதிர்ப்பாளர்களை உற்சாகப்படுத்தியதுடன் அரசாங்க அதிகாரிகளிடம் அவர்களை மேலும் எரிச்சலூட்டியது என விசாரணை ஆணையர் விமர்சித்தார். பெரும்பாலான எதிர்ப்பாளர்கள் தங்கள் அடிப்படை ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்துகிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்ள அனைத்து மட்டங்களிலும் அரசாங்க தலைவர்களால் போராட்டங்களின் போது அதிக முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என அவர் கூறினார். குழந்தைகளுக்கும் 10 வயதினருக்குமான மொடர்னாவின் பூஸ்டர் தடுப்பூசியை ஹெல்த் கனடா அங்கீகரித்துள்ளது. 6 முதல் 17 வயது வரையிலான குழந்தைகளுக்கும் 10 வயதினருக்கும் இந்த தடுப்பூசியை பயன்படுத்த முடியும் என கூறப்படுகிறது. இந்த பூஸ்டர் தடுப்பூசி ஒமிக்ரோன் மாறுபாட்டை குறிவிக்கிறது. இந்த தடுப்பூசி முன்னர் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டது. இந்த தொற்று நாடு முழுவதும் உலகம் முழுவதும் தொடர்ந்து பரவி வரும் நிலையில் இந்த அங்கீகாரம் குறித்து கனடாவுக்கான மருத்துவ இயக்குநர் தெரிவித்தார். டொரண்டோ நகர முதல்வராக ஜோன் டோரியின் பதவிக்காலம் இன்று மாலை 5 மணியுடன் முடிவுக்கு வந்துள்ளது. 68 வயதான அவர் 2014ஆம் ஆண்டு டொரண்டோ நகர முதல்வராக முதலில் பதவியேற்றார். இன்று பதவியில் இருந்து விலகுவதற்கு முன்னர் அவர் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தினார். இந்த பதவியை விட்டு விலகுவது தனக்கு பெரும் கவலை அளிப்பதாக கூறிய ஜோன் டோரி, ஆனாலும் அதுவே சரியான முடிவெனவும் தெரிவித்தார். தனது பதவி விலகல் அதற்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் என்பன தனது நகர முதல்வர் பதவி காலத்தை நினைவு கூறப்படும் விடயங்களில் ஒன்றாக இருக்கும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் 9 வருட பதவிக்காலத்தில் தனது ஏனைய சாதனைகளும் நினைவு கொள்ளப்படும் எனவும் ஜோன் டோரி நம்பிக்கை தெரிவித்தார். இன்று மாலை 5 மணி முதல் டொரண்டோ நகர முதல்வரின் சில பொறுப்புகளை நகரசபை உறுப்பினர் ஜெனிஃபர் மெக்கல்வி பொறுப்பேற்றார். டொரண்டோ உயர்நிலை பாடசாலையின் வெளியே துப்பாக்கிச்சூடு நடத்திய 2 இளம் சந்தேகநபர்கள் கைது செய்யப்பட்டனர். நேற்று மதிய நிகழ்ந்த இந்த துப்பாக்கிச்சூட்டில் 15 வயது மாணவர் காயமடைந்தார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 17 வயதுடைய 2 ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பீல் பிராந்தியத்தில் தேடுதல் உத்தரவு நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் மீது கொலை முயற்சி உட்பட 10 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. காவல்துறையினர் இவ்வாறு இது தெரிவித்துள்ளனர். இளைஞர் குற்றவியல் நீதி சட்டத்தின் விதிமுறைகளின் கீழ் இவர்களின் பெயர் விவரங்களை வெளியிட முடியாது. இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. ஹோம் லைஃப் ஈச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் 20 யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். திங்கட்கிழமை எங்களுக்கும் விடுமுறை. மீண்டும் செவ்வாய்க்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.